திஸ் இஸ் நிவேதா. வெல்கம் டு மை சைனிவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு வெளியில் வந்து நான் சின்னதாக ஒரு குழம்பு போட்டேன். ரொம்ப வந்து கலர் குழப்படி வந்து இல்லை, அதனால் வெள்ளை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு சின்னதாக குழம்பு போட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வீடு கூட்டி போத்தா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைட் நான் அதுக்குள்ளே வந்து வெண்பொங்கலும் சாம்பாரும் வந்து வச்சுட்டேன், கதம்ப சாம்பாரும் வந்து வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பொங்கலுக்குண்டான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு ஒருத்தராக போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆயும் அப்பா எல்லாம் அவங்களாம் குளிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேலை இருந்தது. ஸோ சைட் பை சைடு அந்த எடிட்டிங் வேலையும் இந்த சாம்பார் சவுண்டு வர்றதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டை வெள்ளம் வந்து இடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாய் வந்து இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தார். எங்கள் அப்பா, அப்பா பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரை நான் வந்து சொல்லிவிட்டு இப்படி தான் பையன்ட்டையும் அத்தனை கேள்வி கேட்குறான், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்பா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை ஃபுல்லாக வந்து இடித்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. அம்மா வந்து அதுக்குள்ளே அரிசி இழக்கிறது மற்ற வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு சட்னி மட்டும் அரைச்சிருவோம், சட்னி அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ்ஸு முந்திரி டேட்ஸு அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிட்டாங்க. இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா அத்தை வந்து லாஸ்ட் டைம் வர்றப்போ எனக்கு இந்த பொங்கல் பானை செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் தான் அன்னைக்கு வச்ச பொங்கல், அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து வைக்கிறேன். ஸோ பொங்கல் பானையில் வச்சா அது ஒரு டேஸ்ட் இல்லையா? ஸோ பொங்கல் வந்து அதில் தான் வந்து வைக்கிறோம். நல்ல நேரம் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எல்லோரும் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு. நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த தை மாத வருஷ பிறப்பு எங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையணும், நல்ல ஒரு வாழ்க்கை வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்து வச்சாச்சு. சஜீஷ் தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு சாய்க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, இந்த குர்த்தா. ஸோ அதுதான் வந்து அவருடைய பொங்கல் ட்ரெஸ்ஸும் கூட. ஸோ நம்ம வந்து அடுத்த வேலைகள் வந்து அடுப்பில் வச்சாச்சு, மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஊர்லேருந்தே அம்மா அந்த கூரைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கூரைப்பூவெல்லாம் வந்து அப்பா கட்டி விட்டுருந்தாங்க. பக்கத்தில் வீட்டில் சங்கராந்தி, இதை கன்னடா இல்லையா? ஸோ அவங்க வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களும் ஒரு சின்னதாக வெளியில் குழம்பு எல்லாம் போட்டிருந்தாங்க. வச்சிட்ருக்க இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பொங்கல் பொங்கிடுச்சு. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம், இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை அரிசியும் பருப்பும் எல்லோரும் வந்து மொதல் வந்து ஃபார்மாலிட்டிக்கு வந்து போட்டுவிட்டு அப்புறம் அம்மா மொத்தமாக எடுத்து போடுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வைக்கிற பொங்கல் தாங்க தெரியும். பட் வந்து அப்பா வந்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததா சொல்லுவாங்க, அம்மா வந்து இதில் செய்வாங்க, நான் இதில் வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து சைடில் நின்று கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அம்மாட்ட. அதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி படங்கள்லாம் எடுத்து வச்சு பூ போட்டு எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு சாமி பொங்கல் நம்ம வந்து படைக்கிறதுக்கு ரெடியாக வந்து ஆயத்தமாகாச்சு. வீட்டில் வந்து நம்ம இப்படி தாங்க, ஒரே ஆள் அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். அதே இது வீட்டில் உள்ள எல்லாருமே அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒற்றுமையாக ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும், எல்லோரும் சேர்ந்து செய்கிறப்போ ஒரு சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். நான் அதை வந்து ரொம்ப பொதுவாக விரும்புவேன். நாங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே அவங்க வேறு கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதே அந்த சைடில் சாப்பிட்டுட்டு விநாயகர் பிடிக்க வந்து போயிட்டேன். விநாயகர் பிடிச்சு அதையுமே வந்து சாமி முன்னாடி வந்து வச்சாச்சு. இந்த பொங்கல் பானையில் வச்சு கொடுக்கறத சொல்லி கொடுத்ததே நம்ம அப்பா தான். அப்படியா? அம்மா வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த டைலாக்கை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்பா தான் வைக்க சொல்லி கொடுத்தாருன்னு. அதை நானும் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியாமா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே கேட்பேன். அது அவங்களுக்கு ஒரு ஆசை இல்லை, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஸோ பொங்கல் வந்து வச்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு நெய்யெல்லாம் போட்டுட்டு இறக்கியாச்சு. இப்போ சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான்.
ஸோ எல்லார் வீட்லேயும் வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் வச்சு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அடுப்பில் தான் வச்சு நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்குறோம், வெளியிலலாம் வச்சது கிடையாது. இது அப்பார்ட்மெண்ட் நம்ம சொல்லவே முடியாது, வீட்டுக்குள்ளே தான் வச்சாகணும். ஸோ நம்ம வந்து வீட்டிலே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக வந்து இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பரெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வந்து உட்காந்தாச்சுங்க, சரியான பசி. அந்த பசியில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தமாக இந்த சக்கரை பொங்கல் வந்து வழுக்கிட்டு வாய்க்குள்ளே போகும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டைமாவது நம்ம வந்து ஃபேமிலியோடு உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிடணும். மற்ற நேரங்கள்லாம் ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருந்து கடகடகடன்னு சாப்பிட்டு போவோம். பட் இந்த மாதிரி டெய்லியே வந்து ஏதோ ஒரு டைம் வந்து டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ எல்லோரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றப்போ அந்த சாப்பாடுக்குரிய டேஸ்ட்டே வந்து தண்ணி தாங்க, அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்னே சொல்லலாம். இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிமன்றத்தை போட்டு உட்காந்துட்டாரு. ஸோ நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு, அம்மாவும் சாயும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் எங்களுடைய அந்த பொங்கல் டே ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தை பிறந்தால் வழி பிழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த தை மாதம் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு காலமாக இருக்கட்டும், நல்ல ஒரு மாசமாக நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நம்மளும் வேண்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.